தேர்தல் இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிது பி மார்க்கெட் முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாட பிரிவுகள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ்

தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தைகள் மிக சுமூகமாக நடைபெற்று கொண்டு வருகிறது கூடிய விரைவில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு இடங்களிலே போட்டியிடுகின்றன என்பது குறித்து இறுதியான அறிக்கைகள் வரும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிக சிறப்பான வெற்றியை பெறும் என்பதிலே எந்தவிதமான ஒரு சந்தேகமும் இல்லை என்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன நேற்றைய தினம் எங்களுடைய கொடியேந்தி செல்வோம் என்கிற அந்த பேரணி தமிழகத்தின் பல இடங்களிலே நடைபெற்று வெற்றிகரமாக நடைபெற்றது இதற்கிடையில் நாளைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினுடைய திரு தொல் அவர்கள் திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் மீண்டும் ஒரு மதரீதியான பதட்டத்தை ஏற்படுத்த முனைந்திருக்கிறார் கடந்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்னால மனுஸ்மிருதி என்கின்ற விவகாரத்தை கையில் எடுத்த திருமாவளவன் ஒரு தவறான விஷயத்தை சொல்லி மக்களை குழப்பி பதட்டத்தை ஆழ்த்தி அதன் மூலம் மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்று திட்டமிட்ட ரீதியில் நாளைய தினம் மீண்டும் ஒரு மனுநீதி நூல் வெளியீட்டு விழா என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் தேர்தல் விதிகளுக்கு மிகவும் புறம்பான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையமானது இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக இரு மதங்களுக்கிடையே தேவையற்ற குறிப்பாக இந்து மதம் குறித்து அவதூறு செய்து அதன் மூலம் சிறுபான்மை மக்களிடையே ஒருவிதமான ஆதரவை பெறுவதற்காக திட்டமிட்ட ரீதியில் தொடர்ந்து இந்துக்களை அவமானப்படுத்தி வரும் செயல்பாட்டில் திமுகவின் தூண்டுதலின் பேரில் திரு தொல் திருமாவளவன் இறங்கியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த நிகழ்ச்சியினை தேர்தல் ஆணையம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசுவதாக நினைத்து கொண்டு பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை அவர்களுடைய நம்பிக்கைகளை சிதைப்பதன் மூலமாக மதங்களுக்கிடையே பிளவை உருவாக்கலாம் என்கின்ற திருமாவளவன் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த எண்ணத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய காலகட்டம் இது அதனால் தொடர்ந்து தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய தமிழகத்தில் போலி மதசார்பின்மை உணர்வோடு தவறான முறையிலே கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் அதே போல் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் தங்களுடைய இது மாதிரியான மலிவான தரம் தாழ்ந்த அரசியலை விடுத்து நேர்மறையான ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலை கையில் எடுத்து அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுடைய நலனுக்கு ஏதாவது அவர்களால் செய்ய முடிந்தால் அது சிறப்பாக அமையும் ராகுல் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து தவறான கருத்துக்களை பரப்பி வருவதோடு ஏதோ இவர்கள் குடும்பம்தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது போன்ற ஒரு மாயையை சொல்லி பிரிட்டிஷாரையும் இங்கிலாந்தையும் நாகபுரியையும் ஒப்பிடுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பொழுதுபோகாத நேரத்திலெல்லாம் ஏதோ சுற்றுலா செல்வது போல அவர் இந்தியாவுக்கு வருகை தருகிறார் ஒரு விளையாட்டு பிள்ளையை போல அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன ஆர்எஸ்எஸ் மீதும் பாஜகவினர் மீதும் பாஜக மீதும் தேவையற்ற தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் ஜி டுவெண்ட்டி த்ரீ மாநாடு என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இருபத்தி மூன்று காங்கிரஸ் தலைவர்கள் ஒன்றாக இணைந்து சோனியா காந்திற்கு எதிராகவும் ராகுல் காந்திற்கு எதிராகவும் ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் மேற்கு வங்காளத்தில் காங்கிரசுடைய கூட்டணி மிக கொடூரமானது பயங்கரவாதிகளோடு காங்கிரஸ் இணைந்து செயல்பட தயாராகிறார்கள் என்று அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா அவர்கள் கூறியிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செல்வாக்கை இழந்து வருகிறது புதுச்சேரியில் அடுத்து அமையப்போகிற ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியாகத்தான் இருக்க போகிறது அவர்களாகவே தங்களை தங்கள் காலை விட்டு கொண்டு பாஜக பிடித்து தள்ளிவிட்டது போன்ற ஒரு மாயையை மறுபடியும் உருவாக்குவது அது அந்த ஜனநாயக படுகொலை என்று அவர்கள் கூறுவது அந்த ஜனநாயக படுகொலையாக இருக்குமே என்றால் அதற்கு காரணம் காங்கிரஸ் தான் இப்படி தொடர்ந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்க இந்த நாட்டினுடைய பண்பாட்டை சீர்குலைக்க காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்டுகளின் துணையோடு பல தேவையற்ற நிகழ்வுகளை இங்கே அரங்கேற்றி வருகிறது தமிழகத்தில் அதற்கு இணையாக இவர்களோடு ஒத்துப்போவதற்காக போவதற்காக ஒரு சில பிரிவினைவாத அதே போல் மத அடிப்படைவாத இயக்கங்களை தூண்டிவிட்டு வருகின்றன திமுகவும் காங்கிரஸும் இதையெல்லாம் இந்த தேர்தல் நேரத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஜனநாயக திருவிழா என்பது மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யார் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை அரசியல் கட்சிகள் சொல்லி நேர்மையான முறையில் அரசியல் நடத்துவதுதான் நல்ல ஒரு கட்சிக்கும் நல்ல தலைவர்களுக்கும் ஒரு அழகு அதை விடுத்து மத ரீதியான பிரச்சனைகளை தூண்டிவிட்டு ஜாதி ரீதியான மோதல்களை தூண்டிவிடுவது என்பது கண்டிக்கத்தக்க போன முறை மனுஸ்மிருதி பற்றி அந்த மனுஸ்மிருத்தின்றது எந்த நூலின் அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் அது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியலையா இல்லை அந்த மாதிரி புக்கே கிடையாது மனுஸ்மிருதி யாரும் எழுதலையே அதுதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் யாரோ பிரிட்டிஷார் எழுதிய ஒரு நூலை வைத்து கொண்டு நம்மை பிரிப்பதற்கு சதி செய்த ஆங்கிலேயர்களுடைய அவர்கள் எழுதிய நூலை வைத்துக்கொண்டு பெண்குயின் பப்ளிகேஷன்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனம் வெளியிட்ட பதிப்பை அந்த பதிப்பை எடுத்து அதில் தவறாக கோடிட்டு காட்டுறது எல்லாம் சொல்லி இதுதான் மனு தர்மம் என்று சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தேவையற்ற முறையில் இந்துக்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்து மத உணர்வுகளை புண்படுத்திய திருமாவளவன் அவர்களுக்கு துணையாக இருந்த ஸ்டாலின் அந்த பிரச்சனை அன்னையோடு நம்ம பதில் சொல்லிட்டோம் இது இந்த அவர் அவர் மேற்கோள் காட்டுகிற மனுஸ்மிருதி என்பது அந்த மாதிரி எங்கேயும் சொல்லப்படவில்லை மனு ஸ்மிருதி என்று சொன்னாலே உபதேசம் அது ஒரு எழுத்து அல்ல எழுத்துபூர்வமானது அல்ல ஆங்கிலேயர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஆங்கிலேயர்கள் எழுதிய புத்தகத்தை அதனுடைய மறுபதிப்பை பென்குயின் பப்ளிகேஷன்ஸ் இதை வந்து நான் சொல்லலை நான் ஒரு விவாதத்தில் ரவிக்குமாரோடும் கேட்டேன் நீங்கள் எந்த புத்தகத்தினுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை பேசுகிறீங்கன்னு நான் சொல்லி கேட்டேன் பெண்குயின் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னார் அந்த பென்குயின் குயின் பப்ளிகேஷன்ஸ்னுடைய அந்த புத்தகத்தை எழுதியது யார் வெண்டி டோனிகர் என்கின்ற ஒரு அமெரிக்க பெண்மணி அந்த வெண்டி டோனிகர் யார் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது ராமரையும் சீதாவையும் இப்போ ஒரு அட்டைப்படத்தில் போட்டு ராம் சீதா அண்ட் செக்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுது அதை தடை செய்யப்பட்டு அதற்காக அரெஸ்ட் வாரண்ட் இஸ்யூ செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபர் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி எழுதிய ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு திருமாவளவன் பேசுவது என்பது அதற்கு திமுக துணை போயிட்டு இதைத்தான் நாங்கள் சொல்லி வருகிறோம் இப்போ நாளைக்கு அது ஆகட்டும் ஆகட்டும் நடந்தால் யாருன்னா செத்துப்போனால் எதுனா பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கப்புறமா பார்க்கலான்றது என்ன நியாயம் தேர்தல் காலத்தில் மத சம்பந்தப்பட்ட எதையும் பேசக்கூடாது என்பது விதி உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது மத தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படக்கூடாது அதை தடை செய்ய வேண்டும் இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவதன் மூலமாக இந்துக்கள் இதற்கு எதிர்மறையாக ஏதாவது செய்வார்கள் அதன் மூலமாக பதட்டத்தை ஏற்படுத்திவிடலாம் என்கின்ற ஒரு கற்பனையில் ஒரு தவறான எண்ணத்தின் அடிப்படையில் இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவது தவறுதான் அவருடைய அவருக்கு அவரை வந்து இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலேயே அவர் எங்கள் கட்சியிலும் இந்துக்கள் இருக்கிறார்கள் இது இந்துக்களுடைய நாங்களும் இந்துக்கள் தான் என்று அவர் சொல்வார்களே ஆனால் நாளைய தினம் திருமாவளவனுடைய அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவராக அவர் சொல்வதற்கு தயாரா என்று நான் சவால் விடுக்கிறேன் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்துக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தி மத மோதல்களை உருவாக்குவதற்கு திமுக கூட்டணியினர் தயாராகின்றனர் என்பதுதான் பொருள் மதவாத கட்சி மதவாத கூட்டணி என்றால் அது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணி என்பதை நான் தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் எங்கள் கட்சியில் வந்து பொறுப்பாளர்கள் போட்டிருக்கிறார்கள் நியமித்திருக்கிறார்கள் அப்படி தவறு ஒன்றும் கிடையாது சார் அதில் என்ன இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி நீங்கள் கௌதமி ஒரு நட்சத்திரம் என்பதனால அவருடைய அந்த தொகுதி கண்ணுக்கு தெரியுது அவ்வளோதான் ஒவ்வொரு தொகுதியிலும் நாங்கள் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கடந்த இரண்டு மாத காலமாக சேலம் கூட்டத்தில் போட்டு நியமனம் செய்து அந்த அந்த கூட்டத்தின் வாயிலாக தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கோம் இது எல்லா கட்சியும் செய்கிற விஷயம்தான் இதில் வந்து குறிப்பாக கௌதமி ஒரு நட்சத்திரம் அறிந்தவர் என்கிற காரணத்தினால் அது வந்து ஊடகங்களில் பெரிதாக்கப்படுகிறது அவ்வளோதான் விஷயம் எல்லாம் முடித்தோடனே உங்களுக்கு சொல்லுவாங்க நான் நான் சொன்னாலும் சரி நீங்களாக எழுதினாலும் சரி எல்லாமே அனுமானம் தான் எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான் என்று சொன்னால் அது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது நடந்து முடிஞ்ச பிறகுதான் இப்போ பாமக அதிமுக முடிந்து தெளிவாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி என்ன மிஞ்சி போச்சுன்னா நான் இன்றைக்கி அல்லது நாளைக்கு வந்துடு போகுது அவ்வளோதானே ஒருவேளை திருமணத்தை வெளியிட்டாரோ இல்லை அதற்கு மேலே நீங்கள் தடை செய்ய சொல்லி நீங்கள் கேட்பீங்க ஒருவேளை அப்படி வெளியிட்டார கைது பண்ண சொல்லி அதெல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்க நம்ம தான் தொடர்ந்து சொல்கிறோமே சார் இது நியாயம் இல்லை இது தவறு என்று சொல்கிறோம் அப்படிலாம் இல்லை இப்போ ஏன் சொல்கிறோன்னா மீடியா உங்கள் ஊடகம் இதை சொல்ல வேண்டும் ஒரு தவறான விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொண்டிருப்பது தவறு மனு நூல் யார் எழுதினதுன்றதுதான் விஷயமே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்டிருக்கிற நூல் பிரிட்டிஷனுடைய அரசினுடைய உத்தரவின் பெயரால் இந்தியாவிற்கு ஒரு பொது சட்டம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு நூல் யாரால் எழுதப்பட்டது ஆங்கிலேயர்களால் எழுதப்பட்டது கல்கத்தாவில் இருந்த ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியினால் எழுதப்பட்ட ஒரு நூல் அது இப்போ இதில் வந்து தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்த அர்த்தமே இல்லையே எவ்வளோ முறை நம்ம சொல்ல முடியும் இதைத்தானே நம்ம சொல்கிறோம் அப்போது நான் நான் எனக்கு தெரியும் சார் ஓப்பனாக சொல்கிறாங்க மீடியா வந்து எனக்கு தெரியலை நீங்கள் நான் கேட்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடியவரும் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரெண்டு பொறுப்பு அவர் ரெண்டு கட்சியில் இருக்கிறாரு ரவிக்குமார் அவர் சொல்கிறாரு பெண்குயின் தான் நான் சொல்கிறோம் அப்படின்னாரு பெண்குயின் பப்ளிகேஷன்ஸுடைய அதனுடைய ஆசிரியர் யார் வெண்டி டோனிகர் இந்திய அரசால் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசால் இன்ன வரைக்கும் அவங்களால் வர முடியல இந்தியாவிற்கு இதையெல்லாம் யாராவது மீடியாவில் பேசுகிறாங்களா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க நான் தொடர்ந்து அதற்கான ஆதாரங்களோடு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இது தவறானது அப்படின்னு சொல்லி உடனே நிறைய பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தேவையில்லைங்க அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லைன்ற நாங்கள் அப்போது நீங்கள் வேணும்னே சொல்கிறது காரணம் என்ன மத மோதல்களை உருவாக்க வேண்டும் இந்து மதங்கள் இந்து மதத்தினருடைய உணர்வுகளை புண்படுத்துவதன் மூலமாக இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களை நாம் வளைத்து விடலாம் அவர்களுடைய வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று தவறான உள்நோக்கத்தோடு தரம் தாழ்ந்த மலிவான அரசியலை முன்னெடுக்கிறார்கள் இதுதான் விஷயமே இதை இதை வந்து எங்களுடைய ஒரு நிர்வாகி ஒருத்தர் தொலைக்காட்சியில் பேசுனதுக்கு கொண்டு போய் நாலு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குறாங்க சாதாரணமாக வந்து என்ன என்ன ஆகும் ஒரு பையனை அப்பா அடித்தா என்ன கேட்குறாரு என்ன ஏன் அவன் செய்யலான்னு கேட்கலையா அது போல் அவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க சைக்காலஜி இதுதான் விஷயம் எல்லாம் தொடர்ந்து சாதி ரீதியாக மத ரீதியாக மோதல்களை உருவாக்கி கொண்டிருப்பது திமுக கூட்டணியினர் தான் இந்த மதவாத கட்சிகள்னு தேசா தேசிய அளவில் இருக்குதுன்னா ரெண்டு கட்சி ஒன்னு காங்கிரஸ் இன்னொன்னு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய அளவில் இருந்தாலும் வேற வழி இல்லை சொல்றோம் திமுக மதவாத கட்சி கண்டிப்பா ஆமா இந்த நாட்டில் நேர்மையான மத சார்பற்ற கட்சினா அது தான் பிஜேபி மட்டும்தான் இதுதான் நாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது மத சார்பற்ற நாடுனா என்ன எந்த மதத்தையும் நாம் நிந்திக்க தான் மத சார்பற்ற ஆனால் இங்கே பாருங்க எதுக்கு எடுத்தாலும் எப்பொழுதும் கந்த சிருஷ்டி கவசத்தை தவறாக பேசுறது மாதிரி தொடர்ந்து ஏன் நடந்துக்கிட்டு வருதுன்னா இதுதான் விஷயம் அதனால மதவாத அந்த நிகழ்ச்சிகள் வந்து தடை செய்யப்பட வேண்டும் பிஜேபி தான்

சனாதன தர்மத்தை இருப்போம் சனாதன தர்மம்னா இந்து மதம் அப்போது திருமாவளவனை ஏன் கைது செய்யவில்லை கேட்டிங்களா நீங்கள் இது என்ன நியாயம் தினந்தோறும் எவ்வளவு மோசமாக இந்து கடவுள்களையும் நம்முடைய பிரதமரை கேவலமாக பேசுகிறார்கள் ராமரை இழிவாக பேசுகிறாங்க இந்த நாளைக்கு கூட நான் சொன்ன இந்த நிகழ்ச்சியில் எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த வெண்டி டோனிகர் அப்படின்ற அந்த ரைட்டரோட புக்ஸை வாங்கி படிங்க உங்களுக்கு தெரியும் தவறு யார் செய்தாலும் தவறு தவறு தான் அதில் யாருக்குமே எங்கள் எங்கள் மாநில தலைவராக யாராவது சொல்லியிருக்கிறாங்க சட்டப்படி அவர் சந்திக்கிறார் ஆனால் அவர் எதுக்காக பேசினார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஆனால் அதை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதையும் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அதனால் மத மத ரீதியாக மோதல்களை உருவாக்க நினைப்பது அதன் மூலம் ஓட்டு அரசியல் செய்ய துடிப்பது திமுக கூட்டணி தான் இதை வந்து திமுக அதை வந்து உறுதியாக அதை சரி பண்ண நாளைக்கு நடக்க இருப்பது அகெயின்ஸ்ட் ரூல்ஸு அதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது அனுமதி இல்லாத நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யணும் வேற என்ன நோக்கமாக இருக்க முடியும் சார் இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறதுன்றது வேற என்ன சார் நோக்கமாக இருக்க முடியும் நான் என்ன சொல்கிறேன் எல்லா மதத்துலேயும் சில நம்பிக்கைகள் இன்றைய சூழ்நிலையில் ஒத்து வராது போகலாம் ஆனால் அந்தந்த மதங்கள் அதை வந்து திருத்தி கொள்ளணும் உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு நம்ம திருத்திக்கலையா ஆனால் இப்போ இவங்க சொல்கிற விஷயமே இல்லை இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லை இவங்களே சொல்கிறாங்க நான் எல்லோருமே தான் நான் என்ன நீங்கள் எதுவுமே நம்ப வேண்டாம் எந்த எந்த புத்தகத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னு கேளுங்க அந்த புத்தகத்தை எழுதியது யாருன்னு சொன்னா பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க பெண்மணி அட நீங்கள் இந்து மதத்துக்காகலாம் விட்டுருங்க நம்முடைய கலாச்சாரத்தை கேவலமாக சித்தரிக்கிற ஒரு பெண்மணியினுடைய புத்தகத்தை வச்சு படித்து பார்த்துட்டு தான் நம்ம கேள்வி இதுதான் நம்ம சொல்றோம் ஆனால் இதையெல்லாம் யாரும் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆளுன்ற மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் எங்களுடைய பொதுக்கூட்டங்களில் இப்போ பிரதமர் துவங்கி நாராயணன் வரை இன்னைக்கு எங்கள் மாநில தலைவர் உட்பட எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது தவறாக இந்த மதத்தை குறித்து பேசுகிற மனம் கிடையாது மதம் என்பது அவரவருடைய விருப்பம் அதில் என்ன வந்து இந்து மதம் இந்து மக்களை பற்றி பேசு கான்ஸ்டியூஷன்லேயே ஹிந்துன்னா யாருன்னு தெளிவாக சொல்லுவாங்க யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ யார் கிறிஸ்துவர் இல்லையோ யார் ஒருவர் பார்சியிலையோ மற்றவங்கள்லாம் இந்துக்கள் அவ்வளோதான் இங்கே கலாச்சாரம் தான் சார் முக்கியம் வாழ்க்கை முறை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான் நம்ம எல்லாரும் இந்துக்கள் தான் இது தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் இது வந்து வேணும்னே வந்து ஒரு மதவாத கூட்டணியாக இருக்கிறது திமுக கூட்டணி நான் மறுபடியும் சொல்கிறேன் நாளை மட்டுமல்ல வரக்கூடிய நாட்களில கூட இந்துக்கள் மீது இழிவாக பேசுவது அவதூறாக பேசி மத பதட்டத்தை உருவாக்க திமுக கூட்டணி முனைவதாக எனக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதனுடைய முதல் படிதான் நாளைக்கு நடக்கப் போகிற நிகழ்ச்சி